ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 25 போல் வெங்காயம், சின்ன வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் 1 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளிலாம் மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், தக்காளிலாம் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கி வரணும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முட்டை கிரேவி மசாலான்னு கடையில் விற்கும், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நான் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் முட்டையை 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் முழு முட்டையாக கூட போட்டுக்கலாம். சேர்த்துட்டு கிரேவிலாம் அதில் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், முட்டையில் மசாலா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.